ஹாய் ஹலோ வணக்க மக்கள் இது உங்கள் நேரன் டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்வை வந்து அஃபீஷியல் சைட்டில் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லோருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதுவும் நான் எல்லோருக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான புது சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் டூக்கும் அப்படி தான் புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் நம்ம புது சிலபஸ் அப்படின்னு சொன்னாலும் நியூ சிலபஸ்ன்னு சொன்னாலும் பெரும்பாலான அந்த படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம படித்து தான் ஆகணும் அது பொதுவாகவே சிலபஸ் மாறினாலும் மாறல நானும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் டூக்குமே குரூப் டூக்குமே கூட கேட்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதை வந்து எந்தெந்த பாடத்தில் வந்து அந்த டாபிக் கவர் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் டூவும் சரி குரூப் ஃபோரும் சரி ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நூறு கேள்விகள் வந்து இருந்தும் இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து இருந்தும் கேட்குற கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு மதிப்பெண்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் எதுக்கு தருவாங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இண்டிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு தான் ஸோ நீங்கள் இதை ரெண்டை முடிச்சிட்டிங்கனாலே ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு ஆட்டோமெட்டிக்காகவே ஒரு கான்சிடெண்ட் வந்துவிடும் ஏன்னா இது ரெண்டு தான் ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா நிறைய டேட்ஸ் இருக்கும் நிறைய இயர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே ரொம்ப சில ஈஸியாக வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸை வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் புது சிலபஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து டுவெல்த் வரை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மக்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் குரூப் ஃபோர் தான் படிக்கிறோம் ஸோ அதனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி எதுக்குன்னு கேட்காதிங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி ரொம்ப வெல்வெர்ஸ்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய தேர்வுகளில் கேள்விகள் வந்து ரொம்ப ஃபேக்ட் ஃபேக்சுவலாக கண்டிப்பாக இருக்காது ஒன்று கூற்றின் அடிப்படையில் இருக்கும் இல்லாட்டி நாலு ஆப்ஷனையும் கொடுத்து சரியானது எது அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதுனாலும் ஒரு டாப்பிக்கை படிச்சீங்கன்னா கிளியர் கட்டாக படிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ளஸ் ஒன்னே அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் நீங்கள் ஹிஸ்ட்ரி மொத்தமாகவே ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தாலும் ஈவன் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் எடுத்தாலே ஒரு ஏழு டாப்பிக் தான் ஸோ அந்த ஏழு டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கு பாமினி விஜயநகரம் பாமினி விஜயநகரம் கிங்டம் சேர்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ சிலபஸ் அது இல்லாமல் படித்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் அவ்வளோதான் நீங்கள் எப்படினாலும் ப்ளஸ் ஒன் சிலபஸை கவர் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நாகரிகம் அந்த டாபிக் வந்து எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த்து நியூ புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய முதல் பாடத்தில் பண்டே இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரீகம் வரை அப்படின்னு ஒரு தலைப்பில் முதல் பாடம் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட படிக்க தேவையில்லை அது வந்து பேஜ் நம்பர் டுவெல் டூ எயிட்டின் வரையும் நீங்கள் படித்தீங்கனாலே போதுமானது ப்ளஸ் ஒன் புக்கில் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் நியூ புக்கில் எத்திக்ஸில் மக்களை இன்னொன்று நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புது புக் மட்டும்தான் ஸோ பழைய புக்காக புது புக்கான்னு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க புது புக்கெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இன்னும் அந்த டாப்பிக்கில் எனக்கு கிளியர் கட் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு புக்ஸுக்கு போகலாம் ஆனால் என்ன கேட்டால் பழைய புக்கோட புது புத்தகத்தில் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது படிச்சிங்கனாலே போதுமானது தான் ஸோ லெவல்த் நியூ புக்கு எத்திக்ஸில் ரெண்டாவது பாடத்தில் சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அதே மாதிரி நைன்த் புக்கில் நைன்த்து சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சோசியல் சயின்ஸ் தான் மக்களே ஸோ நைன்த் நியூ புக் பார்த்திங்கன்னா பண்டைய நாகரிகங்கள் அப்புடின்னு ரெண்டாவது பாடம் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா பதினேழாவது பேஜில் இருக்குது மாதிரி சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேம்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் சிந்துவெளி நாகரிகம் பேஜ் நம்பர் ஒன் த்ரீ டூவில் வந்து ஒன் தேர்ட்டி டூவில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த நாலு பாடத்தை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே சிந்துவெளி வெளி வரக்கூடிய இல்லை கேள்விக்கும் உங்களால் ரொம்ப மிக எளிமையாக கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும் குரூப் டூக்கு மட்டும் இல்லை குரூப் ஃபோருக்கும் மட்டும் இல்லை ஈவன் நீங்கள் குரூப் ஒன்னுக்கும் குரூப் ஒன்று கூட நீங்கள் இதை படிச்சிங்கனாலே போதுமானதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிக்கலாம் ஸோ அதே மாதிரி குப்தர்கள் குப்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ குப்தர்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்டு டேமில் தேர்ட் லெசனில் பேரரசுகளின் காலம் குப்தர்கள் அப்புடின்னு ஒரு பாடம் இருக்குது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி லெவல்த் வால்யூம் அதாவது லெவல்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏழாவது பாடத்தில் கொடுத்துருக்காங்க குப்தர்கள்னு ஒன் நாட் சிக்ஸு ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி இருக்கும் ஸோ இவங்கவுங்க வந்தாங்க இது நடஞ்சி இப்படி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த லெவல்த் புக்கில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே குப்தர்கள்லேருந்து வரக்கூடிய எந்த கேள்வினாலும் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இந்த இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இதை நீங்கள் படிச்சுட்டு குப்தர்களில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கனாலே போதும் ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து கிளியர் பண்ணிடலாம் இன்னொன்று மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தமிழில் இது நிறைய பேருக்கு தெரியும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் தமிழ் வந்து அந்த சமயம் படித்து பாஸ் ஆகிறவங்க கூட இருக்காங்க தமிழில் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ தமிழில் நூறு கேள்வினா அப்போ கூட எடுத்து திருப்பி வந்து டக்குன்னு பிக்கப் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க படித்ததே தமிழ் மீடியத்தில் இருப்பாங்க இல்லை தமிழ் ஆர்வம் கொஞ்சம் இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக கெஸ்ட்டில் அடிப்பாங்க அசால்ட்டாக சிக்ஸ்டி டூ செவன்ட்டிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ரவரேஜுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க நைன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் எடுத்துருவாங்க பட் ஜிஎஸ்சில் எல்லாருனாலையும் மார்க் எடுக்க முடியாது ஜிஎஸில் எல்லாேருனாலையும் ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போன்ற பாடங்களில் போன்ற பாடங்களில் நீங்கள் வந்து முன்னாடியே படித்து இந்த மாதிரி கிளியர் கட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷனில் ஏன்னா இதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிரலாம் ஸோ அப்படி பார்த்திங்க